ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அதோட அப்ளிகேஷன்ஸ் வேரியஸ் அப்ளிகேஷனில் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்வேஷன் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுது பேஸ்ட் ஆன் தேர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்வேஷனோட தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் அதோட தெளிவான டெரிவேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட தேர்மோடைனமிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் அதுக்கான வீடியோ இருக்குது யூ கேன் செக் தட் ஓகே நான் லெட்மி கேட்டு த வீடியோ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு சி த டிஃபியூசர் அதாவது ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி இயக்குவேஷன் அப்ளை ஆகிற ஒவ்வொரு அப்ளிகேஷனாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ஸோ டெஃப்யூசர் தென் நாசல் தென் டர்பைன் தென் இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக எப்படி ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி இயக்குவேஷன் வேரியாவுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெஃப்யூசர் டெஃப்யூசர்லாம் என்ன அப்போனா இட்ஸ் டிவைஸ் விச் இன்க்ரீஸஸ் தி ப்ரெஷர் ஆஃப் தி ஃப்ளூயிட் அண்ட் டிக்ரீசஸ் தி வெலாசிட்டி அதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து டிஃப்யூசர் வழியாக பாஸ் ஆகிறப்போ அதோடய ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டியை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ராப் பண்ணிடும் அதாவது ரெடியூஸ் பண்ணிடும் ஸோ அதோட கைனட்டிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாற்றுது கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா ஆஃப் எம்வி வி ஸ்கொயர் அப்படிதான் அதாவது வெலாசிட்டியை பொறுத்து கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது அது ப்ரெஷர் எனர்ஜிங்கிறது அதை ப்ரெஷரை பொறுத்தது ஸோ வெலாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதோடய கைனட்டிக் எனர்ஜியை அப்படியே ரிடியூஸ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜி அப்படியே என்னவா மாற்றுது அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றுது இது கம்ப்ளீட்டாக என்ன சொல்லலாம் அப்படிலாம் ஒரு நாசலுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நாசலோட கம்ப்ளீட் லைக் என்னது ஆப்போசிட்டில் தான் என்ன அப்படின்னா டிஃப்யூசர் நாசிலுங்கிறது வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரெஷரை ரிடியூஸ் பண்ணும் டிஃப்யூசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வெலாசிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணி விட்ருவோம் ஓகே ஸோ இதுதான் டிஃப்யூசர் டிஃப்யூசர் செக் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி தேர்மலி இன்சுலேட்டட் அதோட வால் எப்படி இருக்குது அப்படின்னா தேர்மலி இன்சுலேட்டடாக இருக்குது அது எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்க்கோ இருந்து சிஸ்டம்க்கும் என்ன பண்ணாது நடக்காது அண்ட் தென் ஃப்ளூயிடோட இன்லெட் அண்ட் ஃப்ளூயிடோட அவுட்லெட் ஃப்ளூயிட் இன்லெட் செக்ஷனை ஒன்னு எடுத்துக்கலாம் ஃப்ளூய்டோட அவுட்லெட் செக்ஷனை டூனு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது டேட்டம் லைன் டேட்டம் லைன்ங்கிறது என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் டேட்டம் இருந்து இன்லெட் ஆக்சஸ்க்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா இசட் ஒன் அவுட்லெட் ஆக்சஸ்க்கு இருக்க தூரம் என்ன அப்படின்னா இசட் டூ ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டிஃப்யூசருக்கு எப்படி ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்வேஷன் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்வேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா க்யூ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்டு ப செகண்ட்

ஸோ ஹீட் இன்புட்டும் இல்லை ஒர்க் அவுட்புட்டும் இல்லை ஸோ ஒர்க் அவுட்புட் என்ன பண்ணிக்கலாம் ஜீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ டேட்டம் லைனில் இருந்து அதோட ஆக்சிஸோட டேட்டம் ஹைட்டை பார்த்திங்க அப்படின்னா இசட் ஒன் இசட் டூ ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது ஸோ இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு இசட் டூ அப்படிங்கிறதுனால ஜி இசட் ஒன் ஜி இசடட் டூ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் அதாவது கியூ ஜீரோ ஆயிடுச்சு டபிள்யூ ஜீரோ ஆயிடுச்சு ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் மீதி இருக்க போகுது அது மட்டும் மீதி இருக்கிறதுனால இசட் ஒன் இசட் டூ சேம் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இருக்குது மாஸ் இன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஆஃப் சி ஒன் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் மாஸ் ஃபுளோரேட் ஹச் டூ ப்ளஸ் சி டூ ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடில் ஓகேங்களா அதை மட்டும் தனியாக எழுதிருக்கோம் இல்லை ஹச்சை வந்து ஒரு சைடில் கொண்டு போய்க்க எம்எம் கேன்சல் ஆயிரும் ஹச்சை மட்டும் ஒரு சைடோ சி ஒன் ஒரு சைடோ கொண்டு போய்க்கிறேன் ஸோ வெலாசிட்டி அதாவது கை எனர்ஜி எல்லாம் ஒரு சைடில் என் எல்லாம் ஒரு சைடில் ஸோ ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ இஸ் ஈக்குவல் டூ

டிஃபீஸோட ப்ராப்பர்ட்டி அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வெலாசிட்டி உள்ள நுழையிற ஃப்ளூய்டோட வெலாசிட்டியை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறது தான் ரெடியூஸ் டில் ஜீரோ ஜீரோ வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெடியூஸ் பண்ணுவோம் ஜீரோ இருக்காது அப்ராக்சிமேட்லி சி ஒன்னை கம்பேர் பண்ணும்போது சி டூ வருது ரொம்ப சிறுசாக இருக்கும் அதாவது இன்லெட் வெலாசிட்டியை விட அவுட்லெட் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கன்சிடர் சி டூ ஆஸ் ஜீரோ சி டூஸ் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது ரூட் ஆஃப் டூ இன்ட்டு ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன் அது மட்டும் தான் என்ன இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்குது சரிங்களா தட் இஸ் டூ ரூட் ஆஃப் டூ இன்ட்டு சேஞ்ச் இன் என்ல்பி சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா என்்த்தால்பி இஸ் லைக் அ சம்மேஷன் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ரெஷர் அண்ட் வால்யூம் யூ ப்ளஸ் பிவி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிஸ்டமில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு மெஷர் பண்ணுற ஒரு குவான்டிஃபைடு பேராமீட்டர் தான் என்ன அப்புடின்னா என் எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு இல்லை எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து வெளியேற்றிருக்கு இந்த மாதிரி அந்த ஹீட்டோட ஹீட்டோட ப்ராப்பர்ட்டியை ஹீட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு பெராமீட்டர் தான் என்ன அப்புடின்னா என்்தால்பி ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த வெலாசிட்டி ஆஃப் இன்லெட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி சேஞ்ச் இன் என்்த்தால்பி ஓகே இன் தி டிஃப்யூசர் இதே மாதிரி நாசில் பார்த்தோம் அப்படின்னா நாசில்ங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்யூசருக்கு ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட் இருக்க டிவைஸாக டிஃப்யூசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்லெட் வெலாசிட்டியை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவோம் அவுட்லெட்டை ரிடியூஸ் பண்ணிடுவோம் பட் நாசில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்லெட்டில் வந்து வர வெலாசிட்டியை பல மடங்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைஸ் பண்ணிவிடும் சரிங்களா ப்ரெஷரை ட்ராப் பண்ணிவிட்டு வெலாசிட்டியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைஸ் பண்ணிவிடும் சரிங்களா ஸோ நாசில் இஸ் தி ஆசல்ரேட்டிங் டிவைஸ் உள்ளே பா உள்ளே போகிற ஃப்ளூய்டோட ஸ்பீடை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல மடங்கு ரைஸ் பண்ணிவிடும் தட் இஸ் நாசல் டிஃப்யூசருங்கிறது டீசல் ரேட்டிங் டிவைஸ் உள்ளே போகிற ஃப்ளூயோட வெலாசிட்டியை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிடும் ஸோ இன் நாசல் த ப்ரெஷர் த ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் த வெலாசிட்டி இஸ் கம்ப்ளீட்லி இன்க்ரீஸ்ட் டு ஹையர் லெவல் ஓகே ஸோ அதே ரிமைனிங் எல்லாம் சேம் தானே உங்களுக்கு எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் இல்லை தென் எந்த ஒர்க் அவுட்புட்டும் இல்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ ஒர்க் அவுட் புட் ஜீரோ இஸ் அ டோன் இஸ் டு சேம் ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம் தீஸ் திங்ஸ் ஆர்

கம்ப்ளீட்லி லெஸர் தேன் தி சி டூ சி டூவை விட கம்பேர் பண்ணும்போது சி என்னது ரொம்ப சிறுசு ஸோ சி டூ என்ன சி ஒன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிட்டு மீதி உள்ளதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் ரிமைனிங் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதான் வந்து நாசுலுக்கும் டிஃபியூசருக்கும் ஸ்டடி ஃபோ எனர்ஜி இக்குவேஷன் சரிங்களா ஸோ நாசலை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி அவுட்புட் வெலாசிட்டி ஹையராக இருக்கும் இன்புட் வெலாசிட்டியை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் டிஃப்யூசரை பொறுத்த வரைக்கும் இன்புட் வெலாசிட்டி தான் வந்து கம்பேரிவ்வ்லி அவுட்புட் வெலாசிட்டியோட விட ஹையராக இருக்கும் அவுட்புட் புட் வெலாசிட்டி கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆயிடும் சரிங்களா

அதோட எனர்ஜி அந்த ஸ்டீமோட கேஸோட எனர்ஜியில் ஒரு பகுதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா டர்பைனில் ஒர்க்காக வந்து என்ன ஆகும் கன்வெர்ட் ஆகும் மீதி இருக்க எனர்ஜி வந்து ஹீட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பேட் ஆகும் ஓகேங்களா த அவுட் புட் ஆஃப் த டர்பைன் ரன்ஸ் ஏ ஜெனரேட்டர் டு ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி ஸோ உள்ளே போகிற ஸ்டீமோ கேஸோ டர்பைனை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணும் ஸோ வந்து உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும் அந்த டர்பைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரேட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ உங்களோட ஸ்டீம் எனர்ஜி அதாவது ஃப்ளூயோட ஃப்ளோ எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்னவாக மாறுதுன்னா மெக்கானிக்கல் ஒர்க்காக மாறுது அந்த மெக்கானிக்கல் ஒர்க் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா இதுதான் வந்து டர்பைனில் நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஸோ ஜென்ரேட்டர் டர்பைன் டர்பைன் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டீம் என்ட்ராகும் ஸ்டீம் வந்து டர்பைன் உள்ள ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே ஸ்டீம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியாயிடும் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸுக்கோ ஸ்டீமுக்கோ ஹை டெம்பரேச்சரில் உள்ளே வரும்போது உங்களுக்கு டர்பைனை ரொட்டேட் பண்ணிவிடும் அந்த ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இருந்து ஹீட் வந்து என்ன ஆகும் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் ஒர்க்கு வந்து எங்கே இருக்கிறப்போ நமக்கு கிடைக்கும் டர்பை வந்து என்ன பண்ணணும்னு ஒர்க்காக ப்ரொடியூஸ் பண்ணி சார் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாது ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம் வெளியே நமக்கு தரும் சரிங்களா ஸோ ஹீட்டை வந்து வெளியே சரௌண்டிங்க்கு டிசிபேட் பண்ணும் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு தரும் ஓகே ஸ்டடி ஃபார் எனர்ஜி இக்வேஷனில் இப்போ செக் பண்ணுங்கள் ஸோ ஹீட் இஸ் ரிஜெக்டட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீம் வந்து ஹை டெம்ப்ரேச்சரில் டர்பைன் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பீட் ஆகி வெளியே போகும் ஸோ ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த சரௌண்டிங்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம் சிஸ்டம்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுனால மைனஸ் கியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் தென் எம் அப்படியே இருக்கும் ஹெச் ஒன் அப்படி இருக்கும் ஆஃப் சி ஒன் ஸ்கொயர் தென் டர்பைனோட இன்லெட்டும் அவுட்லெட்டும் சேம் ஆக்சிஸில் இருக்கிறப்போ ஜி இசெட் ஒன் இசெட் டூவில் ரெண்டையும் சேம்னு எடுத்துக்கிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இசட் அந்த டைம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் தட் இஸ் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டான் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கலாம் ஜீரோ எடுத்துக்கலாம் எப்போ டேட்டம் ஹைட் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஸோ ரிமைங் என்ன டைம்லாம் இருக்குது அப்படின்னா கியூ என்டால் பி தென் இருக்குது வெலாசிட்டி இருக்குது ஓகே ஒர்கிங்க அப்படின்னா நமக்கு வந்து டர்பைன் வந்து நமக்கு தான் ஒர்க் தருது ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ஒர்க்குக்கு என்ன போடுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் போடுறோம் ஏன் கியூவுக்கு நெகட்டிவ் போடுறோம் அப்படின்னா த ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சரௌண்டிங்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம் இருந்து சரௌண்டிங் என்ன போடுறது அப்படின்னா ஹீட் வந்து வெளியேறுது அதனால் ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுதுங்கிறதுனால மைனஸுக்கு போட்டிருக்கோம் ஒர்க் வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஒர்க் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறோம் அதை பாசிட்டிவ் போட்டுக்கிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போது இந்த டர்பைனோட வால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்சுலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதான் என்ன ஆகும் இதே ஈக்குவேஷனில் டர்பைனோட வால் வந்து இன்சுலேட்டாக இருந்தது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்காது அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கியூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எப்போது த வால் இஸ் கம்ப்ளீட்லி இன்சுலேட்டட் இன்சுலேட்டட் ஆயிடுச்சுன்னா சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்க்கோ சரௌண்டிங்லேருந்து சிஸ்டம்க்கோ எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் என்ன அது நடக்காது அதே டைமில் இன்சுலேட்டட் சிஸ்டமுக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியும் ஜீரோ ஆயிரும் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா

ஸோ இப்போது இதே மாதிரி கம்ப்ரஸருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கம்ப்ரஸர்லேயே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட டர்பைனும் கம்ப்ரஸரும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் த திங் இஸ் வென் த கம்ப்ரெஸர் இஸ் இன்சுலேட்டட் கியூ வந்து ஜீரோ ஆயிடும் ஆனால் கம்ப்ரஸருக்கு ஒர்க் வந்து என்ன பண்ணுவோம் அப்போ நம்ம கொடுப்போம் கம்ப்ரஸரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெக்கானிக்கல் மோஷன் கொடுக்கணும் ஸோ டர்பைனில் ஒர்க்கு வெளியே கிடைக்கிது கம்ப்ரஸரில் ஒர்க் வந்து என்ன பண்ணுது நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ போன ட டர்பைனுக்கும் கம்ப்ரஸருக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் த ஒன்லி திங்க் இஸ் இன் டர்பைன் த ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் ஸோ ப்ளஸ் டப்ளியூ போட்டோம் ஆனால் கம்ப்ரெஸருக்கு ஒர்க் டன் டூ த சிஸ்டம் அதனால் என்ன பண்ணுறோம் மைனஸ் டப்ளூ போடுறோம் மற்றபடி இசட் ஒன் இசட் டூ ஜீரோ இன்சுலேட்டட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூ ஜீரோ தென் சி ஒன் சி டூ ஜீரோன்னு போட்டுக்கலாம் சி ஒன் ஜீரோ டு சி டூ அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தென் ஹீட் ரிஜெக்டர் ஆர் சப்ளைடு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சிம்பிளாக எல்லாமே ஜீரோ எதுக்கு இன்சுலேட்டர் கம்ப்ரெஸருக்கு கம்ப்ரஸர் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இன்சுலேட்டாக இருக்கப்போ இது எல்லாமே அதாவது எப்படி நம்ம வந்து பார்த்தோம் அதில் ப்ளஸ் டபுள்யூ பார்த்தோம் இல்லை மைனஸ் டப்ளியூ பார்த்தோம் அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் எதுக்கு டர்பைனுக்கும் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் டபுள்யூ இருக்குது இந்த பங்கு போனால் அப்படின்னா ப்ளஸ் டப்ளியூ வந்துடும் ஸோ டப்ளியூஇல் டு எம் எம்இன்ட்டு ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன் டர்பைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா டபுள்யூஇிகல் டு எம்இன்ட்டு ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ இனிஷியல் எந்த ஆப்பி மைனஸ் ஃபைனல் எந்தாப்பி இதே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸருக்கு ஹச் டூ ஃபைனல் எந்த மைனஸ் இனிஷியல் எந்த ஸோ இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ஸோ அதுவும் இது என்ன அப்படின்னா சைன் சேஞ்ச் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே கம்ப்ரஷர் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ராட்லிங் டிவைஸ் த்ராட்டிங்ஸ் டிவைஸ்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக இட் கண்ட்ரோல் த ஃப்ளோஸ் ஃப்ளோ ஆஃப் துளய்டு ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஆர்ஃபேஸ் வழியாக வந்து ஃப்ளோ ஆகிறப்போ அந்த ஆரிஃபேஸை வந்து க்ளோசிங் ஓப்பன் பண்ணுறது மூலமாக அதோடய ஃப்ளோவை கண்ட்ரோல் தான் என்ன அப்படின்னா த்ராட்டிங் டிவைஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைப்போட வால்வு மாதிரி தான் ஸோ ஹியர் த ஃப்ளூயிட் இஸ் கெட்டிங் என்டர் அண்ட் இட் வில் பி லீவிங் ஹியர் த்ரூ ஹியர் செகண்ட் செக்ஷன் டூ வழியாக லீவ் ஆகுது செக்ஷன் ஒன்ல என்ன ஆகுது அப்படின்னா என்ட்ராகுது ஸோ ஒரு சின்ன ஆரிஃபேஸ் வழியாக பாஸ் ஆகிறப்போ அந்த ஆரிஃபேஸை க்ளோஸ் ஆர் ஓபன் பண்ணுறது மூலமாக அந்த ஃப்ளூய்டோட ஃப்ளோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோ எந்த ஒர்க் டன்னும் நடக்கிறது கிடையாது சிம்பிளாக ஒரு ஃப்ளூயிட் என்னாகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வென் த சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி இன்சுலேட்டட் இன்சுலேட்டடாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகாது எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது நார்மலாக இல்லை எந்த ஹீட் சப்ளையும் இல்லை ஹீட் ரிஜெக்ஷனும் இல்லை ஓகேங்களா ரெகுலர் அந்த ப்ரெஷர் வேரியேஷனில் ஜென்ரேட் ஆகிற ஹீட் மட்டும் தான் என்னாக இருக்கும் அதுவும் கம்ப்ளீட்லி இன்சுலேட்டட் அப்படிங்கிறதுலாம் என்ன ஆகாது வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது வெளியேருந்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் டேட்டா மீன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் ஆக்ஸில் இருக்கிறதுனால ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருந்து இசட் ஒன் இசட் டூ வேல்யூ என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும் ஸோ இசட் ஒன் இஸ் ஈக்வல் டு இசட் டூ மீதி இருக்குது மாசுன்ட்டு என் தால்பி தென் கைனட்டிக் எனர்ஜி ரைட் சைட்லையும் மாசுன்ட்டு எந்த ஆல்பி அண்ட் கைனடிக் எனர்ஜி ஸோ எடுக்கும்போது மாதம் மாதம் என்ன படிக்கலாம் நான் கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் என் தால்பி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி என் தால்பி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டியில் எந்த சேஞ்சும் நடக்க போகிறது கிடையாது கம்ப்ளீட்லி இன்லெட் வெலாசிட்டி அவுட்டர்ட் வெலாசிட்டியும் பெரிய சேஞ்ச்லாம் இருக்காது ஏன்னா ஃப்ளூயிடோட ஃப்ளோ மட்டும் தான் என்ன ஆக போகுது அப்படின்னா ஆக போகுது அப்படிங்கிறப்போ வெலாசிட்டியில் என்ன இருக்காது சேஞ்ச் இருக்காது வெலாசிட்டி சேஞ்ச் இருந்தாலும் நெக்லிஜிபிள் பண்ணுற அளவுக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கும் ஸோ வி கேன் சே தி பொடன்ஷியல் சாரி வெலாசிட்டி கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் இஸ் நியர் டு ஜீரோ சரிங்களா இது பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது கைனெட்டிக் எனர்ஜி கைனட்டிக் என்னது கம்ப்ளீட்லி

த என்்தால்பி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் இஸ் சேம் இன் தி த்ராட்லிங் டிவைஸ் ஓகே நவ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னா லைக் ஒரு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரை இன்னொரு ஃப்ளூயிட் வந்து அப்சார் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளூயிட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிவிடும் அதான் வந்து நார்மலாக ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ரெண்டு ஃப்ளூயிட் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் பாஸ் ஆகும்போது ட்ராவல் ஆகும்போது ஒன்றோட ஹீட்டாக இன்னொன்னும் இன்னொன்னோட ஹீட்டாக இன்னொன்னும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற டிவைஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஹீட் எக்ஸேஞ்சேஞ்ச் சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் ஐஸ் தட் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் ஃப்ரம் ஒன் ஃப்ளயிட் ஆனது ஒரு ஃப்ளூட்லேருந்து இன்னொரு ஃப்ளூட்டுக்கு அதாவது ஹாட்டான கோல்ட் கோல்டான ஃப்ளூயிடும் வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அந்த ஹாட் ஃப்ளூலில் இருந்த ஹீட் வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த கோல்டு ஃப்ளூயிட் வந்து எடுத்துக்கும் சரிங்களா ஸோ இதோட டெம்பரேச்சர் குறையும் அதோட டெம்ப்ரேச்சர் ரைஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால இதை ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணா கண்டென்சர் ஸோ கண்டன்சர் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கண்டென்ஸ் தி ஸ்டீம் ஃப்ரம் எ ஸ்டீம் பவர் பிளான்ட் அண்ட் கண்டன்ஸ் தி ரெஃப்ரிஜிரன்ட் வேப்பர் ஃப்ரம் தி ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் யூஸிங் வாட்டர் ஆர் கூலிங் ஏர் ஆஸ் அ மீடியம் அதாவது ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேருந்து வெளியே வர ஸ்டீமை வந்து என்ன பண்ணும் அவுட்லெட் அவுட்டாக வர ஸ்டீமை கண்டென்ஸ் பண்ணி வாட்டராக மாற்றி விடும் சரிங்களா அதில் ஸ்டீமில் உள்ள டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணுவோம் வாட்டராக கன்வெர்ட் பண்ணும் இதில் ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் ரெஃப்ரிஜிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட் வந்து டியூபில் பாஸ் ஆகும்போது ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே உள்ள இன்னரில் உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஹீட் டெம்பரேச்சரை எடுத்துகிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராகி வெளியே போகும் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நார்மலாக கண்டென்ஸோட ஃபங்க்ஷன் ஸோ இதான் வந்து கண்டென்சரோட டைக்ராம்

ஸ்டீமோட டெம்பரேச்சரை இந்த கூலிங் வாட்டர் அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு என்ன போயிடணும் அப்படின்னா வெளியே போயிடும் ஸோ கூல் வாட்டர் வந்து ஒரு டெம்பரேச்சில் வர்றது ஸ்டீமோட டெம்பரேச்சரை வாங்கிட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி வெளியே போகும் ஸ்டீம் ஒரு டெம்பரேச்சரில் உள்ளே வரும் கூலிங் வாட்டர் பட்டதுக்கப்புறம் என்ன கூலிங் வாட்டர்லேருந்து அந்த டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் அப்புறம் டெம்பரேச்சர் கம்மியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே போயிடும் ஸோ இதை வந்து அது ஹீட் எக்ஸ்சேஞ்சேஜரில் நடக்குது ஸோ இதில் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி இக்வேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் வினோ நோ தட் திஸ் ஒன் இஸ் அ ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி இக்வேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டம் லைன் ரெண்டு ஒரே ஹைட்டில் இருக்கும் ஸோ இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு இசட் டூனு எடுத்துக்கிட்டு அந்த ஜி இசெட் ஒன் ஜி இசை டூ அது ரெண்டு சேஞ்ச் இன் கேன் பொடன்ஷியல் எனர்ஜி ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் தென் கம்ப்ளீட்லி இன்சுலேட்டடாக இருக்கப்போ கம்ப்ளீட்லி இன்சுலேட்டோன்னு சொல்ல முடியாது வி கேன் சே லைக் ஆ சொல்லலாம் இன்சுலேட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பொடென்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்குது அப்படின்னா சீரோ இருக்குது அதாவது வெலாசிட்டியில் எந்த சேஞ்சுமே இல்லை சரிங்களா நம்ம அதை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு சொல்ல முடியாது லைக் இது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆக தான் செய்யுது ஸோ ஐ வாஸ் ராங் இன் தி இன்சுலேட்டிங் மேட்டர் உள்ளே போகிற வெலாசிட்டி தான் அப்படியே வெளியே வருது ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்சைட் இன்லெட் வெலாசிட்டி அவுட்லெட் வெலாசிட்டியும் சேம்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி டேட்டம் லைனும் சேமாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சும் ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இன் கைனடி எனர்ஜி ஜீரோ தென் இதில் எந்த ஒர்க்கும் நடக்கிறது இல்லை ஜஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடக்குது ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆர் ஒர்க் டன் டு த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா அண்ட் மீதி நல்லாயிருக்கும் டப்ளூ ஜீரோ ஆயிடுச்சு ஜி செட் ஒன் ஜிஇட் டூ கேன்சல் பண்ணிடலாம் ஆஃப் சி ஒன் ஸ்கொயர் சி டூ ஸ்கொர் கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கிறது கியூ ப்ளஸ் எம் ஹச் ஒன் இங்கே எம் ஹச் டூ இது மட்டும் தானே இருக்கும் மீதி இருக்கும் ஓகே இப்போ ஸ்டீமை கன்சிடர் பண்ண வச்சுக்கல ஸ்டீம் என்ன ஆகுது அப்படின்னா ஹீட்டை வந்து லூஸ் பண்ணுது ஸ்டீம் ஹை டெம்பரேச்சரில் உள்ளவரும் வெளியே போகிறப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சி வெளியே போகும் ஸோ ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் ஹீட் ரிஜெக்டட் ஸோ மைனஸ் கியூ பண்ணணும் கூலிங் வாட்டரை பார்த்திங்க அப்படின்னா கூலிங் வாட்டர் வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன ரைஸ் ஆகும் ஸ்டீம்லேருந்து டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா இது வாங்கிக்கும் ஸோ இதுக்கு கியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் தென் இதில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் சே தட் ஸ்டீமுக்கு இன்லெட் வந்து ஒன் அவுட்லெட் டூ கூலிங் வாட்டருக்கு இன்லெட் ஒன் டேஷ் அவுட்லெட் டூ டேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன் டேஷ்ங்கிறது இன்லெட் அவுட்லெட் வந்து டூ டேஷ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் எடுக்கும்போது எம் ஹச் ஒன் ஹச் டூன்னு போடுவோம் கூலிங் வாட்டருக்கு ஹச் ஒன் டேஷ் ஹச் டூ டேஷ்னு போடுவோம் அதோட இன்லெட் அவுட்லெட்டை டேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கு கூலிங் வாட்டருக்கு ஸ்டீமுக்கு சிம்பிளாக ஒன் டூ மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தென் ஸ்டீமோட ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுனால மைனஸ் கியூ ஒன்று கூலிங் வாட்டரோட ஹீட் வந்து கெயின் ஆகிறதுனால ப்ளஸ் கியூ ஒன்று போட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போது ஸ்டீம் எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து லூஸ் பண்ணியிருக்கோ அந்த அளவுக்கு வாட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட்டை கெய்ன் பண்ணும் இதுலேருந்து ஹீட் ஹீட்டை தான் அதை எடுத்துக்குது சரிங்களா இல்லை அஞ்சு ஜூல் ஹீட் வந்து வெளியே போயிருக்கு அப்படின்னா வாட்டருக்கு என்ன ஆயிருக்கும் அஞ்சு ஜூல் ஹீட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரைஸ் ஆகிருக்கும் ஸோ இதோட கியூவும் அதோட கியூவும் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறேன் ஸோ திஸ் கியூஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த பக்கம் போயிட்டு அப்படின்னா இன்ட்டு ஹச் டூ மைனஸ் இங்கே வாட்டருக்கு எம் இன்ட்டு ஹச் ஹச் டூ டேஸ் மைனஸ் ஒன் எம்இன்ட்டு ரெண்டை ஈக்குவல் பண்ணிக்கலாம் சரிங்களா திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃப்ளோ சாரி ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார் தி கண்டன்சர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எவாபரேட்டர் பார்க்கலாம் எவாப்ரேட்டரும் அதே தான் பட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு கேரி த ஹீட் ஃப்ரம் த ரெஃப்ரிஜிரேட்டர்

ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கிறதில்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தென் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டும் என் மட்டும் தான் இருக்கும் அதே தான் சரிங்களா பட் எவாப்ரேட்டரில் வந்து ஃப்ளூயிட் தான் என்னவாக மாறுது அப்படின்னா உங்களுக்கு வேப்பராக மாறுது ஹீட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே வாங்கிது ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணும் ஃப்ரிட்ஜுக்கு உள்ள உள்ள ஆப்ஜெக்ட்லேருந்து ஹீட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகிக்கும் அப்படின்னா வேப்பராக மாறி வெளியே போகும் ஸோ ஹீட் வந்து என்ன பண்ணால் சப்ளை டு த சிஸ்டம் அப்படிங்கிறதுனால

நம்ம என்ன பண்ணுவோம் அப்போனா ஹீட் சப்ளை பண்ணோம் ஸோ இந்த ஹீட் சப்ளை பண்ணும்போது என்ன என்னப்போனா வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டீமாக மாறி ஹை டெம்பரேச்சர் ஸ்டீம் வந்து என்ன ஆகும் வெளியே போகும் சரிங்களா ஸோ அதாவது லிக்யூடாக வரக்கூடிய எலமெண்ட் கேஸ் என்னாக ஓப்போன்னா வெளியே போகும் ஸோ வாட்டர் கண்டன் உள்ளே வந்து ஸ்டீமாக ஆயினாக அப்படின்னா வெளியே போகும் ஸோ இதுதான் வந்து பாயிலோட ஃபங்க்ஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா வி கேன் சே அகெய்ன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி வெரி ஸ்மால் ஸோ வி கேன் கன்சிடர் ஜீரோ எந்த ஒர்க்கும் நடக்கிறது கிடையாது அது மாதிரி வாட்டர் வருது ஸ்டீவாக போகுது ஸோ ஒர்க் இஸ் ஜீரோ அது மட்டும் தான் சரிங்களா ஸோ கயன்டிக் எனர்ஜி டேன் கேன்சல் பண்ணிடலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன்சல் பண்ணிடலாம் ஒர்க்கு கேன்சல் பண்ணிடலாம் ரிமெயினிங் இருக்கிறது என்ன அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு என் எப் மட்டும்தான் கியூ ப்ளஸ் எம் ஹச் ஒன் ரைட் சைடில் எம் ஹச் டூ ஸோ ஹச் டூ வந்த கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு எம்என்ட்டு ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன் தேட்ஸ் இட் ஸோ சிஸ்டமில் ஹீட் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் இஸ் கிவன் டு த சிஸ்டம் ஸோ ஹீட் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணாதான் நெகட்டிவ் போடுவோம் பாயிலை பொறுத்த வரைக்கும் நாம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டர்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஸோ ஹீட் இஸ் கிவன் டு த சிஸ்டம் ஸோ ஹியர் த ஹீட்டர்ஸ் கியூ இஸ் பாசிட்டிவ் ஓகே தீஸ் ஆர் தி வேரியஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டடி ஃபார் எனர்ஜி இக்குவேஷன் அண்ட் ஹவு தி ஸ்டடி ஃபார் எனர்ஜி இக்குவேஷன் இஸ் மாடிஃபைட் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஓகே தேங்க் யூ